திக்கான மெட்டீரியல் ஒரு மாதிரி கிரே ஷேட்ல ஃப்ளோரல் டிசைன் போட்டிருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயத்ரி ஹாப்பிலாபி. லாஸ்ட் வீக் மாலுக்கு போனோம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சாபிலாபி. நம்ம இன்னைக்கு கலேரியா மால் பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். வீக்கெண்ட் வந்துட்டு மழை வந்துட்டே இருந்தது, சரி வெளியே எங்கேயும் போக முடியலையா, சரி இண்டோர் ஏரியாவா எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மால் போனோம். சரி உங்களுக்கு அப்படியே சுத்தி காட்டலாம் அப்படின்னு வந்துட்டு நினைச்சேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்துட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டக்குன்னு உடனே உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்ட உடனே வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும், நீங்க உடனே வந்து வீடியோ வந்துட்டு பாக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்துட்டு என்னைக்கு வந்து மாலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 3rd வந்து போயிருந்தேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வீடியோ வந்துட்டு போட்டேனா, அதுக்கப்புறம் வந்து சரி ப்ளூபர்ஸ் வீடியோ வந்துட்டு போடலாம் அப்படின்னு அது வந்து டக்குன்னு தோணுச்சா, சரி தோணு உடனே வந்து போட்டலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ளூபர்ஸ் வீடியோ வந்துட்டு போட்டேன். எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. July 3rd தான் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து கலேரியா மால் வந்துட்டு போயிருந்தோம். போன உள்ளே போகிறப்ப பார்த்தா வந்துட்டு சரி வெளியே மழையா இருக்கு, உள்ளே போகலாம், மால் அந்த மாதிரி போனால் வந்து மழை இருக்காது, உள்ள வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம ரஷ்ஷாக இருந்தது, எல்லாம் ஃபுல்லாக நடக்கிறதுக்கே இடம் மாதிரி செம கூட்டமாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்தேன். வாங்க பார்க்கலாம் அப்படியே என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ என்ன இவ்வளோ ரசம் வச்சிருக்காங்க, செம கூட்டமாக இருக்குங்க. இன்னைக்கு வந்து கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து July 4th, அதனால வந்து இங்கே வந்து July 4th வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றனால அவங்களுக்காக வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாமே வந்து ரேட் கம்மி பண்ணியாக போட்டிருந்தாங்க, ஃபுல்லாக ஆஃபரில் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து அவ்வளோ கூட்டம், ஜாரா கடையில் பார்த்தோம், ஜாராவில் வந்து ஃபுல்லாக செம கூட்டமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து மோஸ்ட்லி $15 $25 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும், அதனால அவங்க வந்துட்டு அதில் வந்து வாங்கினாங்க, நமக்கு அதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகாது. சரி அடுத்ததா இங்கே பாருங்க, இங்கே பூவெல்லாம் அழகாக இருக்குல்ல. இப்போ பக்கத்தில் வந்து அப்படியே வந்துட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் தான் இருக்குது. இதுதான் வந்துட்டு இங்கே மாலில் வந்துட்டு ஸ்பெஷல். இது வந்து நம்ம மேலேருந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வந்து கிட்ட போய் கீழே ஃப்ளோர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு வியூ வந்து பாருங்கள், அதுக்கப்புறமா கிட்ட போய் ஒரு டைம் வந்துட்டு பார்க்கலாம் நம்ம. காட்டன் ட்ரெஸ் கடலாம் வச்சுருக்காங்க தான். ஸோ எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு பேபி, போகலாம் நல்லா இருக்கு. இப்போ ஒரு ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம ஏரியாக்குள்ளார வந்துட்டோம். அவங்க ஃபுட் கோர்ட்குள்ளே வந்துட்டு வந்தாச்சு. இதான் வந்து ஃபுட் கோர்ட்டோடைய என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெப்பர் ட்வின்ஸ்னு ஒரு கடை வந்துட்டு இருக்குது. அடுத்ததான் உள்ளே வந்துட்டு போனோம் அப்படின்னா லைனாக வந்து ஃபுட் கடையாக வந்துட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற இடம் இங்கே தான் வந்துட்டு இருக்குது. பட் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஃப்ரீயாக வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் சாப்பிட்ற ஏரியா ஃபுட் கோர்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு
இப்போ வந்து கடைக்கெல்லாம் வந்து திரும்ப வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்த உடனே முன்னாடியே வந்து ஷூ ஷோரூம் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்துட்டு உள்ளே வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். உள்ளே வந்து எதுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன்னா ஷூவங்கிறதுக்கு இல்லை. இங்கே பாருங்கள் இந்த லைட் வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. சரி உங்களுக்கும் அப்படியே காட்டலாம் அப்படின்தான். அதுக்கப்புறமா இங்கே ஒன்று கடை இருந்தது, இங்கே போய் பேய் ஷூட் பண்ணலாம். பாப்பா சொன்ன மாதிரி தாங்க, பேய் வீடு அந்த மாதிரி தான். அந்த 3D சினிமாஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பாப்பாவை வந்து அலோ பண்ணுவேன். 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் அப்படின்னா வந்து அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பாப்பாவை எல்லா இடத்துக்கும் விட்டுட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கூட்டிகிட்டு போகலாம், 3 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்துட்டு போனோம். பாப்பாவுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு சினிமாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் இருக்கிற தீமில் வந்து ஜாம்பிஸ் தான் வந்து செலக்ட் பண்ணணும். நல்லா இன்ட்ரெஸ்டாக வந்து நல்லா இருந்தது கன் ஷூட் பண்ணுறதுக்கு. அப்பா வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் வந்துட்டு பாப்பா சொன்ன அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு. ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே தான் இது வந்துட்டு இருந்தது. ஹோம்மேட் ஐஸ்கிரீம்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. சரி பாப்பா பார்த்துட்டு ஆசையாக கேட்குறான்னு சொல்லி வாங்கி கொடுத்தோம். என்ன வேணும்? சாக்லேட் ஃப்ளேவர்லையா? கீழே இருக்க சாக்லேட் ஃப்ளேவர் கேட்கலாம். இது மாதிரி வேணுமா? இதுதான் உனக்கு வாங்க சொல்லியிருக்கேன். ஓகே ஒரு ஐஸ்கிரீம் கார்டு வந்து எனக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தாரு. அது சூப்பரா நல்லா இருந்தது. நம்ம டேல போய் உட்காந்து சாப்பிட்டோம். நீங்களே வாங்க. ஐயோ பேபி இருந்தோம். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஸ்கேட்டிங்கில் வந்து போகிறாங்க. ஸ்கேட்டிங்னா வந்து ஃப்ளாட்டாக அப்படி இருக்காது, வந்து ஒரு பிளேடு மாதிரி மெலிசாக இருக்குது. அதில் தான் வந்து ஸ்கேட் பண்ணிட்டு போகிறாங்க. சும்மா பேரண்ட்ஸ் யாராவது கூட வரவங்க வந்து வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸ்கேட்டிங் தெரிஞ்சது அப்படின்னா மட்டும்தான் இதில் வந்து போகவே முடியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு கால் ஸ்லிப் ஆகி விழுந்தோம் அப்படின்னா வீட்டெல்லாம் நழுவிடும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து பயங்கரமாக கொஞ்சம் ஆபத்தானது மாதிரி தான் இருக்குது. நல்லா ஸ்கேட்டிங் தெரிஞ்சவங்களாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து தாராளமாக பண்ணலாம். இல்லை யாராவது ஒருத்தராவது வந்து ஸ்கேட்டிங் தெரிஞ்சு அப்படி கூட யாராவது ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சரின்னு சும்மா அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பி வந்தோம். Thank you.
பாப்பா வந்து இல்ல நடந்து போடு பாப்பா பாப்பாவா அது உனக்கு அக்கா அவங்க எல்லாம் உள்ளூர் அப்படியே சமாளிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி பவிசக்க மாதிரி ஒரு அக்கா பாரு எப்படி போறா நடந்து போறானா அந்த அக்கா அது வேகமா போக மாட்டேங்குது அதுக்கு ட்ரை பண்ணி போகுது பாருங்க ஆனாலும் நடக்குது அந்த பொண்ணு அதுலயே இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக இங்கே வந்து ஈவெண்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போனப்போ மாலில் அதுக்காக வந்து நிறையா பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பொண்ணுங்கன்னு நினைக்கிறோம் நிறையா பொண்ணுங்க இந்த மாதிரி பிரின்சஸ் மாதிரி அழகாக வந்து பிளாக்கு ரெட்டு டார்க் ப்ளூ இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க ஐஸ் பார்த்துட்டு ட்ரெஸ் கடைக்கு போய் அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்பா சரின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா வந்துட்டு ஃபார் எவர் 21 ஷாப் போனோம் அங்கே தான் வந்துட்டு பார்த்தா அங்கே சரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்து போனோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்தது $5, $7, $9 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு $5 வந்து ஒரு ரெண்டு டாப் வந்துட்டு வாங்கினேன் ஃபார் எவர் 21க்குள்ளே வந்துட்டு வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்தோம் உள்ளே போகும்போதே பார்த்தா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ரேட்டு வந்து ஓகேவாக இருந்தா அதனால எனக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு குஷியாயிடுச்சு அங்கே பாருங்கள் உள்ள இங்கே வந்து ஜென்ஸ்க்கும் நிறையா இருந்துச்சு அப்புறமா அந்த லேடிஸ்க்கும் வந்துட்டு வச்சுருந்தாங்க நல்லா நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க அப்படியே உள்ளே போய் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அப்படியே வந்து எனக்கு வந்து டாப் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்து பார்த்தா பாப்பா வந்துட்டு அப்படியே ஸ்ட்ராலர்லேயே வந்துட்டு உட்காந்துட்டு தூங்கிட்டா சரின்னு நாங்கள் வந்து டாப் வாங்கிட்டு பொறுமையாக பார்த்து ரெண்டு டாப் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருங்க நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கின டாப் ரெண்டு வந்து காட்டுறேன் இதுதான் நான் வாங்கின வந்து அந்த டாப்பு திக்கான மெட்டீரியல் ஒரு மாதிரி கிரே ஷேட்ல ஃப்ளாரல் டிசைன் போட்டிருந்தது ஒரு மாதிரி ஷார்ட் டாப் கரெக்டாக ஹிப்க வரைக்கும் ஷார்ட் டாப் மாதிரி தான் இருக்கும் ஃபுல் ஸ்லீவு சரி இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு டாப் வந்து இதுதான் பிங்க் பிங்க்ல இந்த மாதிரி நெக் வச்சு இதுவும் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் வந்துட்டு வாங்கினேன் டர்ட்டில் நெக் வச்ச டாப்பு இந்த ரெண்டு டாப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மால்லலாம் எப்பயுமே வந்துட்டு ட்ரெஸ்ஸே வந்து எடுக்க மாட்டேன் சரி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபரில் இருக்குது மாட்டேன் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் சும்மா ஆசைக்கு போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன் இந்த டைம் வந்து ஆஃபர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வாங்கிக்கோ அப்படின்னாங்க சரி கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மாலில் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பேசிட்டியா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் until then bye from gayathri bye bye, bye.